இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் சோ சீரியல் இந்த வாரம் என்ன நடக்க போகுது? ஏன்னா வந்து போன வாரம் தான் வந்து கண்ணனையும் சரியாக வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. கஸ்தூரி வீட்டுக்கு போனால் கஸ்தூரி தொடப்பக்கட்டையெல்லாம் எடுத்து வந்து அங்கே பிரசாந்த் சார் இருக்காரு. ஸோ இங்கேயும் தங்க முடியாது. என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் இந்த வாரம் வர வாரத்தில் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதான் முக்கியமான கேள்வியாக இருந்துச்சு. இப்போ இந்த வாரத்தோட ஹிண்ட்டும் கிடச்சாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்தோடனே கண்ணனும் ஐஸ்வர்யாவும் இந்த இடத்துல இருந்து இருக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு கோயிலில் போய் உட்காந்துருக்க போகிறாங்க. ஆனால் அதுவும் லேட் ஆகும் போது, நைட் லேட் ஆகிடுது, இதுக்கப்புறம் நம்ம எங்கே தங்குறது அப்படிங்கிற பயம் வந்துட்டு இருந்ததுனால என்ன பண்ண போகிறாங்கன்னா, வேறு வழியே இல்லாமல் எங்கள் அண்ணன் வந்து நல்லவர், எங்கள் அண்ணன் திருப்பி சேர்த்துப்பார் அப்படின்னு கண்ணன் சொல்லி கண்ணனையும் ஐஸ்வர்யாவும் கிளம்பி பாண்டியன் சோஸ் வீட்டு வாசலே வந்து நிற்க போகிறாங்க. நின்ன உடனே மூர்த்தி கடுப்பாகி வீட்டு கதவெல்லாம் சாத்திட்டு வீட்டுக்குள்ளே இருக்க யார்கிட்டையும் அவங்களுக்கு கதவை திறக்கக்கூடாது, அவங்க உள்ள வரக்கூடாது அப்படிங்கறத ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. சொன்னதுனால வீட்டுக்குள்ள எல்லாம் பதறி போயிருக்காங்க. வெளில அவங்க நிக்க ஒரே இங்கேருந்து இவங்க எல்லாம் பார்த்து பார்த்து அழுதுட்டு இருக்க அப்படிங்கிற விஷயம்லாம் நடந்த அப்புறம் முல்லை வந்து அவங்க அம்மா பார்வதி கால் பண்ணி நீங்க வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்ல போறாங்க. அவங்க இங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வெளில நிக்கிறாங்க, அவங்கள வந்து உங்க வீட்டு கூட்டு போய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. பார்வதி கேட்பாங்களா மாட்டாங்களா, கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் முல்லை வந்து இதை வந்து கதிரோக்கு தெரிஞ்சு பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் தான் படுத்து நடக்க போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? பாண்டி இப்போ கண்ணன் ஐஸ்வர்யா வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து அவங்க ரெண்டு பேரும் அவங்களா தாங்க முடிவு பண்ணணும் அப்படிங்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.